हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल दया कनगा लाइफस्टाइल। इनकी ना वो सारी कलेक्शन उंगकिट्ट काटपोरे। इदु वंदु इंद सारीस एल्लाम एप्पडी वंदुच्चुन्ना एंग रिलेशन्स एल्लारुमे वंदु फंक्शन्स वच्चिरुक्कांगा अवंगवंग वीट्टिल। एक्साम्पल கல்யாணம், 60-ஆம் கல்யாணம் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது. அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்ட்டு தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் என்னென்ன சாரீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, யாருக்காருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, இது வந்து எங்கள் மாமியாருக்காக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஃபங்க்ஷன் வந்து February 24th மேரேஜ் ஃபங்க்ஷன். எங்கள் ரிலேஷன் தான் அவங்க வந்து எங்கள் மாமியாருக்கு ஒரு ப்ளூ கலரில் எடுத்து கொடுத்துருக்காங்க. பல்லு பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்குது. சாரீ ஃபுல்லாக அங்கங்கே பெரிய பெரிய புட்டாக இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சாரீ. நெக்ஸ்ட் வந்து என்னோடய சாரீ, எனக்கு வந்து ஒரு சில்க் காட்டனில் வந்து சாரீ கொடுத்துருக்காங்க. க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு. பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது சாரீ ஃபுல்லாக, நல்லா கிராண்டான சாரீ தான் இதுவும். ஆக்சுவலி இவங்க வந்து யாருன்னா, எனக்கு வந்து மாமியார் தான், பெரிய மாமியார். பெரிய மாமியாரோட பேரனுக்கு கல்யாணம். அவங்க எங்கள் ரெண்டு பேருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இதுவும் ஒரு இன்னொரு கல்யாணத்துக்கு தான் எங்கள் மாமியாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, அது வந்து தூரத்து சொந்தம். அவங்க வந்து எங்கள் மாமியாருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பாருங்கள், ஒரு டார்க் கனகாம்பரம் கலர் வித் ப்ளூ பார்டர், நல்லாயிருக்கு பாருங்கள். மேங்கோ ஷேப்பில் பார்டர் கொடுத்துருக்காங்க டிசைனு. அடுத்து வந்து இது எங்கள் அண்ணி எடுத்து கொடுத்தாங்க எங்கள் மாமியாருக்காக தான். அந்த சாரீ இன்னும் நம்ம தைக்கலை, சரி அதையும் இந்த வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். சாரீ ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர், பல்லு வந்து பிங்க் கலரில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட சின்ன மாமனார் மாமியார், எங்கள் மாமனாரோட தம்பி அவங்க. அவங்களுக்கு வந்து 60-ஆம் கல்யாணம் திருக்கடியூரில் நாங்கள் செய்ய போகிறோம். அது வந்து 25th February. அதுக்கு எங்கள் சாரீ எடுத்திருக்கோம். பாருங்கள் எந்த கடையில் எடுத்தோம்னா ஸ்ரீ ஆதவன் சில்க்ஸ், அது வந்து சேலம் பக்கத்தில். ஆக்சுவலி இவங்க என்னை சாரீ எடுக்க கூப்பிட்டாங்க, பட் என்னால் போக முடியல. எனக்காக அவங்களே சாரீ செலக்ட் பண்ணிட்டாங்க. க்ரீம் கலரில் க்ரீன் பார்டர், ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குது, கிராண்டாக இருக்குது பல்லு. அடுத்து வந்து இது எங்கள் மாமியாருக்காக எடுத்திருக்காங்க. இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலரில் யான டிசைன் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு கிராண்டாக. இதோட பல்லு வந்து ப்ளூ கலரில் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் தான். கட்டினோன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் சாரீ, நல்லா இருந்துச்சு சாரீ பார்க்கவே. அந்த கடையில் ரொம்ப கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட அந்த அட்ரஸ் எல்லாம் நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதவன் சில்க்கில் தான் எடுத்திருக்கோம். இது வந்து டைரெக்டாக நானே போய் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது யார் எடுத்து கொடுத்தாங்கன்னா எங்கள் அண்ணி, எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா. அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம், அதே February 24th தான். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி சாரீ செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் வந்து எனக்கு செட் ஆகுதா இல்லையான்னு எனக்கே தெரியல, பட் கட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க, ட்ரை பண்ணலாம். இது நான் அன்றைக்கி கட்டுற அன்றைக்கி நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒரு வ்ளாக் மாதிரி போட போகிறேன். இப்போ வர சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் தான் காட்டுறாங்க, நல்லா கிராண்டாக இருக்குது. இப்படி பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு வேர் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, பட் நான் வந்து ப்ளெயின் ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், பாருங்கள். அடுத்த சாரீ வந்து எங்கள் மாமியாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, எங்கள் அண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல காம்பினேஷன் பாருங்கள், க்ரீன் வந்து நல்ல ஒரு க்ரீன், அந்த க்ரீனுக்கு பிங்க் கலரில் காம்பினேஷன். புட்டா வந்து ரவுண்ட் ரவுண்டு புட்டா, பிங்க் வந்து பார்டர், பல்லுலேயும் பிங்க் கலரில் தான் இருக்குது, நல்லா கிராண்டாக தான் இருந்துச்சு. எங்கள் மாமியார் கட்டுற மாதிரி சாஃப்ட் சில்கில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம்.
அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட சாரீ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் தனியாக ஒரு சாரீ எடுத்துக்கிட்டேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப், பாதி சைடு ஃபுல்லாக ப்ளூ வருது, அந்த பாதி சைடு வந்து பிங்க். அந்த பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு தக்காளி கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பிங்க்கு. காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பல்லு வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இந்த சாரீ விடவும் மனசே இல்லை. சரி நான் தனியாக ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். பட் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் என்னால் இது வந்து கட்ட முடியாமல் இருக்குது. இன்னும் நான் எதுவுமே ப்ளவுஸ் எதுவுமே ரெடி பண்ணலை, டைம் வேறு இல்லை எனக்கு. சரி இருக்கிறத முதல்ல ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறது, அடுத்து சாரீ குச்சி போடுறது எல்லாமே நான் கவர் பண்ணி வீடியோ போடுறேன். அடுத்து வந்து ஒரு தூரத்து சொந்தம்தான். அவங்க வந்து எங்கள் அத்தைக்கு, எங்கள் மாமியாருக்கு தான் வந்து இந்த சாரீயை கொடுத்துருக்காங்க. அது வந்து கல்யாணம் என்னைக்குன்னா 22 ஃபெப் இந்த சாரீ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்கனால இந்த கிராண்டான சாரீ கட்ட முடியாது, அந்த சாரீ எனக்கு தான் வந்துடும், நான் தான் கட்டணும். அடுத்து பாவாடை சட்டை. இந்த பாவாடை சட்டை வந்து எங்கள் பொண்ணுக்கு, சின்ன பொண்ணு வைணவிகா ஸ்ரீக்கு. இந்த ஒர்க் வந்து நான் முடிச்சிட்டேன், ஆரி ஒர்க்கு தான் நான் எம்ப்ராய்டரி பண்ணி வச்சிட்டேன். தைக்கிறதுக்கு தான் தரணும். இங்கே வந்து ஃப்ளீட்ஸ் வர்ற மாதிரி சொல்லியிருக்கேன், அதனால் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இது வீடியோ எடுத்திருக்கேன், அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஏன்னா டெய்லர் ஃப்ரீயாக இருக்கும் போதே ஒன்று ஒன்றா கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிடணும், அதனால் பாவாடை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் சட்டை மட்டும் தான் தைக்கணும். பாருங்கள் சின்னவளுக்கு காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு. எல்லோ வித் பிங்க்குன்னு சொல்லும்போது அது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா என் பெரிய பொண்ணு விஜயாம்பிகை, அவள் பேர். அவளுக்கு வந்து நான் பாவாடை தாவணி எடுத்திருக்கேன், எல்லோ வித் பிங்க் பார்டர். ஆக்சுவலி என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் ஒரே மாதிரி எடுப்போம் அப்படின்னு ஐடியா பண்ணி எடுத்தேன். ஆக்சுவலி சேலமில் எடுத்துருக்கலாம், பட் இவ வந்து லேட்டாக சொன்னால் பாவாடை தாவணி வேணும்னு சொல்லி. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா இங்கே திண்டுக்கல்லில் சென்னை சில்க்ஸில் போய் தான் எடுத்தேன். இந்த இது பாருங்கள் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இது வந்து தாவணி, சில்வர் பார்டர்லே தான் செட் ஆகிருக்கு. அவளுக்குமே நல்லாயிருக்கு. இன்னும் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். அடுத்து வந்து என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எடுத்தோம், சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தோம். பையன் பேர் வந்து குரு பிரபு. அவனுக்கு வந்து கோட் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் கோட் செட் ஆகலை. அப்புறம் ஷெர்வானி எடுத்தேன். ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து போட்டவனவே வந்து இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே பார்த்ததில் இது ஒன்று தான் நல்லா இருந்துச்சு. இது வந்து தோத்தி எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு மாடலில் நம்ம போட்டுக்கலாம். சரின்னு பார்க்கும்போது நம்ம எல்லோ எல்லாருக்குமே எல்லோ செட் ஆனவனே இதே சரின்னு எடுத்துடலாம்னு பார்த்து எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்தோம். அவங்க பேர் தயானந்தன். அவங்களுக்கு வந்து ப்ளூ காம்பினேஷனில் ஷெர்வானி மாடல் எடுத்துருந்தோம். அவங்க எப்போவுமே கேட்பாங்க, உங்களுக்கெல்லாம் பட்டு சாரீ மாடல் இருக்குது, எங்களுக்கெல்லாம் பட்டுலேயே எதுவுமே வராது அப்படின்னு. ஷெர்வானியில் பார்த்தோன்னே அந்த ஜரி இது த்ரெட் மாதிரி வந்துருந்துச்சா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கிராண்டாக போடலான்ட்டு இது செலக்ட் பண்ணி எடுத்தோம். எங்கள் ஃபேமிலி ட்ரெஸ் எல்லாமே இது செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ் வந்து கல்யாணம் அன்னைக்கு போடணுன்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். February 24th ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி நான் எடுத்து கண்டிப்பாக போடுறேன். லாஸ்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரே மாதிரி கலர் செட் ஆகிருக்கு. மூணு பசங்களுக்குமே ஒரே மாதிரி எல்லோ கலரில் செட் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தோஷமான விஷயம் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணுன்ட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.